இப்போ ஃபாதர்ஸ் ஹவுஸ் கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ நம்ம செய்ய போகிறது கோதுமை தோசை. நல்லா கிறிஸ்பியாக பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அது ஒரு கப்பு முக்கால் கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எப்பயும் நம்ம கோதுமை மாவு அளவு எடுக்கும்போது சப்பாத்தியாக இருந்தாலும் கோதுமை தோசையாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு தோசை ஒரு சப்பாத்தினா இப்படி அல்லணும். ஒரு மாவு இது மாதிரி நீங்க கணக்கு பண்ணி எத்தனை பேருக்கு எத்தனை தோசை வேணுமோ இப்படி ஒரு பிடி இதுனா ஒரு சப்பாத்தி வரும் இல்ல ஒரு தோசை வரும், அது மாதிரி கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப வந்து நான் வந்து ஒரு 4-5 பேருக்கு எடுத்திருக்கேன். இந்த மாவு ஒரு கப் மாவு இந்த ஸ்பூனால 2 ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். மொத்தம் 2 ஸ்பூன் அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, நமக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி இதை மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஒரு பாத்திரத்தில் முதல்ல கோதுமை மாவை கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ரவையை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அரிசி மாவை போட்டுட்டேன். இதோ எடுத்த ஜீரகத்தையும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு இதையும் போட்டுட்டேன். இது இந்து உப்பு, அதனால் கொஞ்சம் கல்லுக்கெல்லாம் இருக்கும். அதனால் நான் இது பண்ணிக்கிறேன். உப்பையும் போட்டுக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ கோதுமை மாவை நம்ம நாங்கள் சொன்ன அத்தனை பொருளையும் சேர்த்து இப்படி கரைச்சிக்கணும். தண்ணியாக நம்ம ஆப்பமாவை விட இன்னும் பார்க்க போனால் இப்படி கரைச்சிக்கோங்க. இப்படி காட்டுங்க. தோசை கல்ல அடுப்பில் போட்டேன், ஓரளவு காஞ்சிச்சு. நான் தோசை எப்படி ஊற்றுறதுன்னு நம்ம சொல்லித்தரேன். இந்த மாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். இந்த மாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். எதுக்காக அந்த எண்ணெய் விட்டுக்கிறோம் அப்படின்னா, ஹோட்டல் ரவா தோசை மாதிரி இது வரும். நிறைய ஹோல்ஸ் நல்லா ஓட்ட ஓட்டையாக நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக இந்த மாவுலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ கல் காஞ்சிச்சு, நல்லா கல் காயணும். காஞ்சோம்னா தோசையே நம்ம நார்மலாக சுடுற தோசை மாதிரி சுடக்கூடாது. இப்படி சுடணும். கரண்டியை வச்சு இப்படி தேய்க்கக்கூடாது. இந்த பாருங்க, நிறைய ஹோல்ஸ் வந்துடுச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கணும். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கணும். இது நம்ம வெங்காயம் சாப் பண்ணி வச்சுட்டு கூட கொஞ்சம் போடலாம். ஆனால் நான் வந்து இது சீக்கிரமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கறதுக்காக உங்களுக்கு நான் வந்து எளிமையாக செய்யறதுக்காக அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கல. நாங்கள் வெறும் இது மாதிரி சும்மா தான் சாப்பிடுவோம். அது மாதிரி வேணும்னா நீங்கள் வெங்காயம் தூவிக்கலாம். நல்லா கல் காஞ்சோடனே இது மாதிரி மேலேருந்து ஊற்றிக்க வரணும். முதல் ஊற்றி கரண்டியால் தேய்க்கக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு தோசை. இப்போ நம்ம எடுக்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு. இதோ கோதுமை தோசை ரெடி. கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி, வெங்காய சட்னியோ சாம்பார் நல்லாயிருக்கும். இன்னும் சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சக்கரை வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அது சுகர் பேஷண்டாக இருந்தால் அது சாப்பிடக்கூடாது. சக்கரை வச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நாட்டு சக்கரை வச்சு கூட சாப்பிடலாம். ஆனால் சுகர் பேஷண்டாக இருந்தால் சட்னி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக காலையில் வேலைக்கு போகிறவங்க ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு அனுப்புங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. சாப்பிடவும்
நல்ல சுவையா இருக்கும். இப்ப நான் இன்னொன்னு கூட ஊத்தி காட்டுறேன். நான் இப்படி ஊத்தணும், மாவு தண்ணியா இருக்கணும், அது ரொம்ப மஸ்ட். எண்ணெய் விட்டுட்டேன். சட்னி அரைச்சு இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்னும் ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக அது இந்த மாதிரி ஈஸியாக செய்கிற டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு நான் உடனே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கல்லு காஞ்சி ஊற்றணும், இன்னும் கூட கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். இதுதான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், கோதுமை தோசை மாதிரி வழவழனே இருக்காது, நல்ல கிறிஸ்பியா இருக்கும். கோதுமை தோசை ரெடி. தேங்க்யூ.